Hi, welcome to the fourth session on theory of computation. In the session la nama konjam math fundamentals paakalam. Na yerkaneve sollirne formal languages ellame vandu it is subset of sigma star. Sigma ngiradhu vandu or alphabet. So adanalla namakku vandu konjam set theory vandu full ave sets dhaan deal pandradanal konjam set theory oda background paakalam. Set na enna? Set is a collection of elements. A set எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1, 2, 3 அப்படின்னு இருக்கு. B பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் செட் ஆஃப் ஆல் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ட்ரெயின், பஸ், பைசைக்கிள், ஏரோப்ளேன், இதை மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு செட்டில் உள்ள ஒரு மெம்பர் அப்படின்னு மீன் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி எழுதுவோம். மீசே ஒன் பிலாங்ஸ் டு ஏ, அதாவது ஒன் வந்து ஏ ஒரு மெம்பர் அப்படிங்கறத இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஷிப் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் பி, டஸ் நாட் பிலாங் டு. இந்த சிம்பல் வந்து டஸ் நாட் பிலாங் டு, இந்த செட்ல பாத்தீங்கன்னா ஷிப் இல்ல. சோ ஷிப் டஸ் நாட் பிலாங் டு பி. இதுதான் வந்து செட் நோட்டேஷன்ல நம்ம யூஸ் பண்ற சிம்பல்ஸ். இப்ப செட்டை எப்படி எல்லாம் எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸ்பிளசிட்டா அதோட மெம்பர்ஸை எனமரேட் பண்ணலாம். எனமரேட் பண்ணலாம்னா லிஸ்ட் அவுட் பண்ணலாம். இப்போ சி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி, நம்ம கே வரைக்கும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லை இது வந்து ஒரு நோன் சீக்வன்ஸ் அப்படின்னா இந்த த்ரீ டாட்ஸ் பெரு எலிப்சிஸ், அந்த எலிப்சிஸ் யூஸ் பண்ணி எழுதலாம். சி வந்து ஏல ஸ்டார்ட் பண்ணுது, நெக்ஸ்ட் எலமெண்ட்டு பி. ஸோ அப்போ உங்களுக்கு கண்டினியூஸாக வருதுங்கிறது தெரியும். டாட் டாட் வச்சு எங்க முடியுது அப்படின்னா கே அப்படின்னு முடியுது. ஸோ இதை வந்து நம்ம ஃபைனைட் செட்டுன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு பிகினிங் இருக்கு, ஒரு எண்டு இருக்கு, அதனால இது வந்து ஃபைனைட் செட். அந்த ஃபைனைட் செட்டை வந்து கவுண்டபிள், எனக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்றத என்னால் எண்ண முடியும், அது வந்து ஃபைனைட் செட்டு. இப்போ அதே இது இந்த எலிப்சிஸை வந்து எண்டில் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது இன்ஃபைனைட் ஆயிடும். இப்போ எஸ்எஸ் ஈக்குவல் டு 2, 4, 6 எக்ஸெட்ரா, இந்த எலிப்சிஸ் வந்து எண்டில் வர்றதுனால இது போயிட்டே இருக்குது, இதுக்கு எண்டில் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை. அப்போ இது வந்து இன்ஃபைனைட் செட், அதாவது இது இதோட எலமெண்ட்ஸை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது, எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறத நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. இப்போ சம்டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை மாதிரி கண்டிஷன்ஸில் கொடுப்போம். இப்போ எஸ்எஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஜேஸ் சச் தட் J is greater than 0 and J is equal to 2K for some K is K greater than 0. இதுவும் அடுத்து நான் எழுதியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் சேம் தான். இப்போ S is equal to set of all J's, J is non-negative and even. Non-negative-ங்கிறத தான் இங்கே வந்து நம்ம J greater than 0-னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் அப்படிங்கிறத தான் ஜே இஸ் ஈக்குவல் டு 2K அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கே கிரேட்டர் தேன் ஜீரோன்னு சொல்லி சொல்லிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கே வந்து 1 இருக்கிறப்ப 2 கிடைக்கும், ஜே இஸ் ஈக்குவல் டு 2 கிடைக்கும். கே வந்து 2 இருக்கிறப்ப 4 கிடைக்கும் அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த மூணுமே வந்து ஒரே செட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் நோட்டேஷன்ஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் செட் அப்படிங்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் பாசிபிள் எலமெண்ட்ஸ், அதை வந்து நம்ம யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு டொமைனை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் ஃப்ரம் 1 to 10 அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எல்லாத்தையும் மீன் பண்ணுறது தான் யூனிவர்சல் செட். அதில் ஒரு ஒரு பார்ஷியலாக கொஞ்சம் மெம்பர்ஸை எடுத்து குரூப் பண்ணியிருக்கேன், அதை ஏன்னு போட்டிருக்கேன். ஏ வந்து 1, 2, 3, 4, 5. ஸோ இது வந்து யூனிவர்சல் செட்டுக்கு உள்ளே இருக்கிற ஒரு செட்டு. யூனிவர்சல் செட்டில் 1 to 10 இருக்குது, ஏல 1 to 5 இருக்குது. இப்போ செட்டில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ரெண்டு செட்டு கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஒன்று ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, இன்னொன்று பி இஸ் ஈக்குவல் டு 2, 3, 4, 5. இப்போ இதில் வந்து யூனியன் அப்படிங்கிற ஆப்ரேஷன் அப்படி என்ன அப்படின்னா அதை இப்படி தான் எழுதுவோம். ஏ யூனியன் பி அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அகெய்ன் அ செட். இதில் உள்ள மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எய்தர் ஏலேருந்து வரும், இல்லைன்னா பியிலேருந்து வரும், இல்லைன்னா ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்கும்.
அதுதான் இந்த பிக்சர்லயும் கொடுத்திருக்கோம் ஏல உள்ள எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாத்தையும் நாம இன்குளூட் பண்ணனும் பில உள்ள எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாவும் இன்குளூட் பண்ணனும் அந்த எலிமெண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஏலயும் இருக்கலாம் பிலயும் இருக்கலாம் அதுக்காக ரெண்டு தரம் எழுதணும்னு கிடையாது ஒருக்கா எழுதினாலே போதுமானது சோ அதுதான் யூனியன் இன்டர்செக்ஷன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி அந்த யூனியன் சிம்பல தலைகீழ போட்டோம் அப்படினா இன்டர்செக்ஷன் கிடைக்கும் நமக்கு சோ அதுல அது என்ன பண்ணோம் அப்படினா ஏலயும் பிலயும் உள்ள காமன் எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு வரோம் இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்க அப்படினா 2 3 யும் வந்து ஏலயும் இருக்கு பிலயும் இருக்குது சோ அததான் இங்க மீன் பண்ணிருக்கோம் அப்ப இதல காமன் எலிமெண்ட்ஸ்ங்கறத பாக்குறப்ப ஏ இப்படி இருக்குது பி வந்து இப்படி இருக்கு சோ காமன் எலிமெண்ட்ஸ் வந்து இந்த இன்டர்செக்ஷன் போஷன்ல இருக்கும் சோ அததான் இன்டர்செக்ஷன் அடுத்து வந்து டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏ டிஃபரன்ஸ் பி அதாவது இது டிஃபரன்ஸ் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அது என்ன அப்படினா இட் இஸ் அகைன் அ செட் நீங்க ஏல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க பட் அந்த எலிமெண்ட் பில இருந்தது அப்படினா அந்த எலிமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அப்ப பாருங்க இப்ப 1 2 3 தான் ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் பில வந்து 2 உம் 3 உம் இருக்கறனால ஏல இருந்து 2 ஐயும் 3 ஐயும் ரிமூவ் பண்ணிடணும் அப்ப எனக்கு அந்த அந்த செட் தான் இது அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஏல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்றேன் அந்த எலிமெண்ட் பிலயும் இருந்தது அந்த இன்டர்செக்ஷன் போஷன நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படினா தி ஷேடட் ரீஜன் கிடைக்குது இல்லையா இதுதான் ஏ ஏ டிஃபரன்ஸ் பி அதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ இப்போ பி டிஃபரன்ஸ் ஏ அப்படினா என்ன பண்ணனும் அதே மாதிரி பில இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணனும் அதுல இருந்து ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறோம் அப்ப நான் இப்படி பாக்குறப்ப இதுதான் எனக்கு பி ஓட எலிமெண்ட்ஸ் ஏல இதுல என்னெல்லாம் காமனா இருக்கு 2 3 இருக்கு சோ 2 3 ஏ இங்க இது பண்ணிட்டேனா எனக்கு ரிசல்டன்ட் எலிமெண்ட்ஸ் வந்து only 4 and 5 சோ அதுதான் வந்து பி டிஃபரன்ஸ் ஏ அப்ப இது எதை மீன் பண்ணோம் இது வந்து இந்த ரீஜனர் மீன் பண்ணோம் அதாவது இந்த ஏ உள்ள உள்ள போஷன் அப்படியே போய்டும் இந்த பி ல உள்ள போஷன் மட்டும் வரும் இன்டர்செக்ஷன் போஷன் கவர் ஆகாது இதல ஒன் மோர் திங் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படினா ஏ டிஃபரன்ஸ் பி யும் பி டிஃபரன்ஸ் ஏ வும் வந்து கம்யூட்டேட்டிவ் கிடையாது அதாவது இது இப்ப நீங்க வந்து இப்ப யூசுவலா பாத்தீங்கன்னா ஏ யூனியன் பி பண்ணாலும் பி யூனியன் ஏ பண்ணாலும் எனக்கு ஒரே ரிசல்ட் தான் கிடைக்கும் சரிதானா இப்ப ஏ யூனியன் பி னா ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம் அப்புறம் பி ஆல்ரெடி பி ல இருக்க எலிமெண்ட்ஸ் ஆல்ரெடி எழுதிட்டேன் அப்படினா அதை ரிப்பீட் பண்ண வேண்டாம் அடுத்த இருக்க எலமெண்ட்ஸை எழுதிடலாம் இப்போ அதே மாதிரி பி யூனியன் ஏ போட்டிங்க அப்படின்னா பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் 2 3 4 ஃபைனல் லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம் அப்புறம் இங்கே வந்து பார்க்குறப்ப 1 எழுதலை ஆல்ரெடி அதனால 1 இன்க்ளூட் பண்ணலாம் 2 3 ஆல்ரெடி இருக்குது அதனால அப்படியே வைக்கலாம் ஸோ ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ அது காம்யூட்டேட்டிவ் பட் டிஃப்ரென்ஸ் வந்து காம்யூட்டேட்டிவ் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு செட் இருக்குது ஏ அது 1 2 3 ஏ காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் யூனிவர்சல் செட் டிஃபரன்ஸ் ஏன்னு அர்த்தம் காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது வந்து யூனிவர்சல் செட் டிஃபரன்ஸ் ஏ தான் ஏ காம்ப்ளிமெண்ட் ஸோ யூனிவர்சல் செட் 1 டு 7 இருக்குது ஏ வந்து 1 2 3 மட்டும்தான் இருக்கு அப்படின்னா ஏவை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற எலமெண்ட்ஸை ஃபுல்லாக யூனிவர்சல் செட்ல இருந்து எழுதிட்டோம்னா அதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட்டாக வரும் ஸோ யூனிவர்சல் செட்ல 1 டு 7 இருக்குது இப்போ நீங்க என்ன பண்ணணும் இந்த 1 டு 3-ய யூனிவர்சல் செட்ல இருந்து ரிமூவ் பண்ணணும் ஸோ 4 5 6 7 கிடைக்கும் ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது இந்த ஷேடட் ஏரியா ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தா என்ன ஆகும் மறுபடியும் இந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இங்க வந்துடும் சரிதானா ஸோ அதான் ஏ டபுள் காம்ப்ளிமெண்ட் வந்து ஏ அடுத்து வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ செட் ஆஃப் ஈவன் இன்டீஜர்ஸ்க்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் செட் ஆஃப் ஆட் இன்டீஜர்ஸ் கிடைக்கும் அதாவது யூனிவர்சல் செட்டை வந்து செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் ஆட் இன்டீஜர்ஸும் இருக்கு ஈவன் இன்டீஜர்ஸும் இருக்குது ரெண்டுமே டிஸ்ஜாயின்ட் செட்ஸ் அதாவது ஒரு ஆட ஒரு எலமெண்ட் ஆடா இருந்தா அது ஈவனா இருக்க முடியாது சரிதானா அதனால அதை டிஸ்ஜாயின்ட்ன்னு சொல்லுவோம் ஸோ ஈவன் இன்டீஜர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் எனக்கு ஆட் இன்டீஜர்ஸ் கிடைக்கும் ஆட் இன்டீஜர்ஸ்க்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் எனக்கு ஈவன் இன்டீஜர்ஸ் கிடைக்கும்
இது வந்து important laws, De Morgan laws. The A union B, the whole complement என்ன அப்படின்னா, நான் A complement intersection B complement கடைச்சு, compute பண்ணேனா, எனக்கு A union B, the whole complement எனக்கு compute பண்ணேனா. இப்போ பாருங்க, A union B இது, so அதோட complement the shaded area, அதோட complement இங்கிறப்ப, உங்களுக்கு இந்த white backgroundதான், A union B, the whole complement கடைக்கும். So, இதை எப்படி compute பண்ணலாம். A complement நா, Aவ விட்டிட்டு, இது புல்லாவே A, சரிதனா, Aவ விட்டிட்டு, மிச்சர் இருக்கிறு white area புல்ல A complement. B complement நா, அதுமரி Bய வச்சிட்டு, புல்லா உள்ளது புல்லா, white background புல்லாவே B complement. இது ரெண்டுக்கும் என்ன common இருக்கு? The outsideல இருக்கிறு area புல்ல common இருக்குது. A இங்க இதில இல்லை இதிலதான் இருக்கு B வந்து இதில இருக்கு இதில இல்லை So இந்த ரெண்டர் A and B வந்து cover ஆகாது So அதுதான் வந்து A union B the whole complement அதே மாறி A intersection B the whole complement வந்து A complement union B complement எடுத்தீங்க நான் உங்களுக்கு compute பண்ணிலாம் இப்பு வந்து A intersection B இங்கிறது இந்த region So, அதோட complement இங்கிறப்ப வந்து இந்த all white background இருக்கில்லை, அது புல்லாவே, எல்ல all white. இது வந்து A intersection B, the whole complement. இதில வந்து A complement அதே இதுதான், B complement நம்மை ஏற்கினமே பார்த்தைக்கிறுதான். இது ரெண்டுக்கும் union பார்க்கும். Union வந்து என்னது, either I will get the elements from this or from this. அப்பே இந்த இதுவும் include ஆயிடும். இதுவும் include ஆயிடும். இந்த portion, the intersection portion, இதிலையும் include ஆகல, இதிலையும் include ஆகல. So, அது வந்து, அது மட்டும் eliminate ஆயிடும். So, அதுதான் De Morgan's law. அடுத்து பார்த்தீங்க அப்படினா, null set or empty set. இது வந்து நம்ம இந்த pi இங்கிற symbolல indicate பண்ணுமோ. இது வந்து a set which has no elements. ஒரு elementுமே இல்லாத setதான் null set இல்லனா empty setன் சொல்லும் அப்போ ஒரு set S நு ஒரு set இருக்குது அதுக்கு union வந்து null setோடு எடுத்தா இதில் elements எதுமே இல்லாதது நால நமக்கு S தான் result கடைக்கும் அதே மாறி ஒரு set Sோடு null set intersect பண்ணிங்க பினா common ஒன்றுமே இருக்காது என இதில் elements இல்லை so அது வந்து result வந்து empty setாதான் கடைக்கும் இப்போ அதே மாறி difference எடுத்தும் அப்படினா, ஒரு set S, difference null set அப்படினா, இப்போ elements of S எடுக்கனும், இதில இருக்கிற elements remove பண்ணனும் Sல இருந்து. இதில வந்து எந்த elementsமே இல்லாதது நல் எனக்கு again Sதான் கடைக்கும். reverseல பண்ணிங்கனா, அதாது null set difference S பாத்தும் அப்படினா, உங்களுக்கு வந்து இதில elementே இல்லை, Sல இருக்கு elements என்னால் include பண்ணும்டியது so null set என்று கடைக்கும் so null setோட complement என்ன அப்படின்னா நமக்கு universal set கடைக்கும் அல்லடி சொல்லின்னே complement இங்குது universal set difference null set so null setல எதுவுமே இல்ல so will include everything from the universal set அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா subsets இரண்டு set consider பண்ணிக்கும் A with 3 elements 1 to 3 B வந்து 1 to 5 5 elements வச்சு consider பணைப்போம் இப்போ நான் வந்து I can write A is a subset of B இதுதான் notation subset ஓட notation எப்போ இப்படி இந்த notation எழிதலாம் அப்படினா இப்போ elements of A வப் பார்த்தீங்க அப்படினா இது எல்லாமே வந்து Bல இருக்கும் Aல இருக்கிறு எல்லா elementsும் Bல இருந்தது அப்படினா நான் I can write A is a subset of B இப்பாது இந்த definition படி பார்த்தா, Aல வந்து I can even have 4,5, additional 4,5 இருந்தாலுமே, நான் வந்து A is a subset of B, அப்படினே எழுதலாம். என்ன அப்பவும் நமக்கு வந்து எல்லா elements of A உம் Bல இருக்கும். இப்பு இப்படி எழுதனாம் அப்படினா, A is a proper subset of B, இது அதது equal to sign எடுத்துடாம் அப்படினா, it's a proper subset of B, அப்படிங்கரப்ப பார்த்தீங்கனா, Aல உள்ளை எல்லா elementsும் Bல இருக்கும் Bல வந்து Aவ விட கூட elements additional இருக்கும் So அது pictorialல பார்த்தாம் நீனா Aவோட elements இருக்குது Bக்கு Aல இருக்கிறது போக மிச்சக் கொஞ்ச elements இருக்குது So இப்பே இது வந்து A is a proper subset of B and B
is a superset of A. Rendu term A vandu subset of B, B vandu superset of A abindradha solla. Adutha vandu disjoint sets. Disjoint sets nu pathingana indha rendu set kum edaila common ah endha elements um irukadhu. Ipa A parunga 1 2 3 B vandu 5 6. இதுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா இதோட காமன் எலமெண்ட்ஸ் எழுதணும் இல்லையா. ஸோ அது வந்து எதுவுமே இருக்காது, அது வந்து நல் செட்டாக தான் இருக்கும். ஸோ ஏ தனியாக இருக்கும், பி தனியாக இருக்கும், அதுதான் டிஸ்ஜாயின்ட் செட்ஸ். அடுத்து வந்து செட் கார்டினாலிட்டி. இந்த கார்டினாலிட்டி வந்து இட் இஸ் டிஃபைன்ட் ஒன்லி ஃபார் ஃபைனைட் செட்ஸ். ஏன் அப்படின்னா கார்டினாலிட்டினா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த செட்டு, அதுதான் கார்டினாலிட்டி. ஸோ ஃபைனைட் செட்டுக்கு மட்டும்தான் நம்ம எழுத முடியும், பிகாஸ் ஃபைனைட் செட்டு தான் கவுண்டபிள். இன்ஃபைனைட் செட்டை வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாது, அதனால வந்து கார்டினாலிட்டி வந்து ஃபைனைட் செட்டுக்கு மட்டும்தான் இது பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏ வந்து 2 5 7 அப்படின்னு மூணு எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இஸ் 3. அடுத்து வந்து பவர் செட்டு. பவர் செட்டுனா செட் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் அ செட்டு, அதுதான் வந்து பவர் செட்டு. இப்போ ஒரு செட்டு எஸ் எடுத்திருக்கோம், அதில் மூணு எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ பவர் செட் ஆஃப் எஸ் என்ன அப்படின்னா செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் எஸ், அதுதான் பவர் செட் ஆஃப் எஸ். ஸோ இந்த பவர் செட்டை வந்து 2 பவர் s அப்படின்னு சொல்லி நம்ம நொட்டேஷனலாக இண்டிகேட் பண்ணுவோம். இப்போ இது எடுத்தீங்க அப்படின்னா இதோட சப்செட்ஸ் எல்லாத்தையும் எழுதணும். இப்போ ஒரு எலமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா அதுவும் இது போன்ற ஒரு சப்செட்டு. ஸோ அது வந்து எம்டி செட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள்டன் செட்டுன்னு சொல்லி சொல்லுவோம். ஒவ்வொரு மெம்பர் ஆஃப் எஸ்ஸையும் நம்ம தனித்தனி செட்டாக எழுதணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒவ்வொரு சப்செட் ஆஃப் எஸ்ஸாக இருக்கும். அடுத்து பேர் பேராக எழுதலாம், ஏபி ஏசி பிசி அது மாதிரி எழுதலாம். அப்புறம் ஏபிசி இது எல்லாம் சேர்ந்த ஒரு செட்டும் வந்து எஸ்ஸோட ஒரு சப்செட்டு தான். ஸோ இப்போ ஏன் இந்த 2 பவர் s அப்படின்னு ஸ்பெஷலாக ஒரு நோட்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பவர் செட்டோட கார்டினாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 2 பவர் கார்டினாலிட்டி ஆஃப் எஸ் வரும். அதாவது இப்போ இதுக்கு நம்ம பவர் செட் எழுதணும் இல்லையா எஸ்ஸுக்கு. ஸோ அதோட கார்டினாலிட்டி பார்த்தீங்கன்னா 3. அப்போ பவர் செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னா 2 பவர் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 8 இருக்கும். ஸோ இதில் நல் செட்டு வந்து ஒரு எலமெண்ட்டு, 3 சிங்கிள்டன் செட்டு, ஸோ 4 ஆச்சு. பேர் வச்சு எழுதுனது 3 ப்ளஸ் த சேம் செட்டு. ஸோ இதில் வந்து மொத்தம் 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. அடுத்து வந்து கார்டீஷியன் ப்ராடக்ட். கார்டீஷியன் ப்ராடக்ட் அது வந்து ஒரு ரெண்டு செட்டுக்கு இடையில அப்ளை பண்ணுவோம். ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தட் இஸ் அகெய்ன் அ செட் வித் அ டப்புள் ஏ கமா பி சச் தட் ஏ கம்ஸ் ஃப்ரம் த செட் ஏ அண்ட் பி வந்து கேபிட்டல் பி செட்டிலிருந்து வரும். இப்படி வச்சு எழுதுறது தான் கார்டீஷியன் ப்ராடக்ட்டு. இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் கார்டீஷியன் ப்ராடக்ட் போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வந்து ஏலேருந்து வரும், செகண்ட் 2 வந்து பியிலேருந்து வரும், அப்புறம் 2 3 அடுத்த எலமெண்ட்டாக இருக்கும், அப்புறம் 2 5, அப்புறம் 4 2 4 3 4 5 இந்த மாதிரி நம்ம எழுதுறது வந்து கார்டீஷியன் ப்ராடக்ட்டு. 4 2 4 3 இது சாரி திஸ் எ மிஸ்டேக், இது வந்து 4 5 வரணும் சரியா. ஸோ இது மாதிரி எழுதுறது வந்து கார்டீஷியன் ப்ராடக்ட். இதை நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி மோர் தென் 2 செட்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சீனு இன்னொரு செட்டு இருந்தது அப்படின்னா ஏ கிராஸ் பி கிராஸ் சி வேணும்னா ஏ கிராஸ் பி கூட சியை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கார்டீஷியன் ப்ராடக்ட் ஆஃப் செட் சி கிடச்சிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் வந்து டப்புள் வித் 3 மெம்பர்ஸ் இருக்கும் ஒவ்வொரு டப்புள்லையும். ஸோ இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரன்ஸ்லேயர் பாலிடெக்னிக் இன்ஸ்டியூட்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஐ திங்க் திஸ் இஸ் சஃபிஷியன்ட். நம்ம டிஓசி படிக்கிறதுக்கு இவ்வளவு பேக்ரவுண்டில் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வீடியோ லெக்சரில் நான் வந்து ப்ரூவிங் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் டீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலாக ஆட்டோமேட்டானா என்னங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.